கிரியேட்டிவ் சேனல் ஏ டு விஜட் சமையலன் டிப்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு யாரோடது அப்படின்னா இது வந்து என்னோட அண்ணா வீடு. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ஸ்பேஸையும் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கிச்சன், பெட்ரூம், கிட்ஸ் ரூம் எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றினா ஒரு ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயின் கேட்டில் நம்ம இப்போ வந்து என்டர் ஆகிறோம். இந்த மெயின் கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால் பாக்கெட்டுக்காக இந்த மாதிரி ஒரு பேக் வந்து எப்போதுமே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் கேட்டை திறந்து உள்ளே போகிறோம். ஸோ என்டர் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஸ்டெப்ஸ், அப்ஸ்டேர்ஸ்க்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இது ஃபுல்லாக வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ வந்து கிட்ஸோட சைக்கிளு, காரு, ஸோ அதெல்லாம் இருக்கிற ஒரு பார்க்கிங் ஏரியா. ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குட்டி கார்டன் மாதிரி, மணி பிளான்ட்டு அந்த கார்டனு, வேறு ஏதாவது செடி வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸு இந்த பக்கம் இருக்குது. ஸோ வந்து அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் தாண்டி அப்படியே வந்து சைட்லேயும் கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் போட்டு சிட் அவுட் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போனால் லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு பிளேசஸ் வருது. இங்கே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி, இங்கே வந்து ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கு, காரு இதெல்லாம் வந்து இங்கே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக வந்து நெட்டு போட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் ஷெடில் காக்கு, பால் ஏதாவது விளையாண்டா கூட அந்த பால் வெளியில் போகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபுல்லாக வந்து இங்கே நெட்டு போட்டு அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி, இது வந்து எதுக்குன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூம். அதாவது நம்ம வேஸ்ட்டு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத திங்ஸு, கொஞ்சம் வேஸ்ட்டு திங்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே, இந்த ரூம்குள்ளே நாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேடரு, மெயினாக வந்து இந்த மாதிரி இன்வெர்ட்டரு, அந்த இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுற அந்த டிஸ்டில்டு வாட்டரு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி இவங்க இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்க அந்த ஸ்டெப்ஸுக்கு அடியில் உள்ள ஸ்பேஸில் வந்து இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம தேவையில்லாத சேர்ஸ் எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இபி கனெக்ஷனோட அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து நம்மளோட இபி கார்டை வச்சிடுறாங்க. ஸோ இவங்க வந்து எப்போயாவது வெளியில் போனால் கூட இபி ரீடிங் எடுக்க வரவங்க எடுத்துகிட்டு கார்டை வந்து இங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஸ்பேஸை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஸ்டாண்டு, செப்பல் ஸ்டாண்டு. ஸோ இதுதான் வந்து வீடோட மெயின் டோரு, என்ட்ரன்ஸ் டோரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மெயின் வந்து நம்ம ஹவுஸ்க்குள்ளே போகிறோம். அந்த ஹவுஸ்க்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஹாலு, நமக்கு வந்து ஹால் தான் ஃபஸ்ட்டு வந்து தெரியும். ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆனோடனே ரைட் சைடில் வந்து ஒரு சோஃபா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து டைனிங் டேபிள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல். அப்புறம் ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நெட்டு போட்டு கொசு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஹாலில், பெட்ரூமில், ஈவன் பாத்ரூமில் கூட இது மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு கார்னர் செல்ஃப் மாதிரி அப்படியே வீடை கட்டும் போதே வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. ஸோ அதுவில் இந்த ஷோகேஸ் பீசஸ்ஸு, அழகழகான டாய்ஸு அதெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். அந்த கார்னர் ஷெல்ஃபுக்கு கீழேயே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் வேஸ் இருக்குது. அந்த பெரிய ஃப்ளவர் வேஸ்க்கு பக்கத்துலேயே அப்படியே அந்த ஊஞ்சல், அந்த ஊஞ்சலை தொடர்ந்து அப்படியே வந்து ஒரு த்ரெட்மில்க் இருக்குது. த்ரெட்மில்க்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வந்து டிவி யூனிட் இருக்குது. யூஸ்வலாக டிவி யூனிட்னால எல்லோரும் வந்து உட்டில் தான் வைப்பாங்க. இவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா உட்டில் இல்லாமல் அந்த டிவி யூனிட் ஃபுல்லாகவே டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ செவத்துலேயே வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இந்த டிவி யூனிட் டைல்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு டீபாய், அதில் வந்து தேவையான அந்த ரிமோட்டு, செல்ஃபோன் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த த்ரெட்மில் வந்து டிவியை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ டிவியை பார்த்துக்கிட்டு சாங்ஸ் கேட்டுகிட்டே கூட த்ரெட்மில் பண்ணுற மாதிரி பொசிஷனாக பார்த்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வேஸ், அதுக்கு பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷின். இது வந்து ஹாலில் இருக்க ஒரு காமன் பாத்ரூம். ஸோ இந்த பெரிய ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து இன்னொரு ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷும், தனியாக வந்து இன்னொரு ஒரு குட்டி ஃபிஷ் டேங்கில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெரிய ஃபிஷ்ஷை மட்டும் செப்பரேட்டாக இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த டிவி யூனிட்க்கு கீழேயே வந்து இந்த ஃபிஷ் டேங்கை வச்சுருக்கிறதுனால இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அந்த ரைட் சைடில் இந்த ஃபிஷ்ஷுக்கு பக்கத்துலேயே தான் அந்த லெஃப்ட் சைடில்
நான் சொன்ன ஃபைட்ரு ஃபிஷ்ஷை தனியாக வந்து இன்னொரு ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க்கில் தனியாக போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீபாயிலே பார்த்தீங்கன்னா ரிமோட்டு செல்ஃபோன் அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாஸ்கெல்லாம் வந்து இது மாதிரி தனியாக ஒரு ஜாரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது போனால் டக்குன்னு வந்து மாஸ்கை தேடாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் இருக்க நான் சொன்ன பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து இவங்க யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இந்த பாத்ரூமில் தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம் வந்து இவங்க யூஸ் பண்ணுறதில்ல. இதே மாதிரி நான் சொன்ன கார்னர் ஷெல்ஃப், இந்த கார்னர் ஷெல்ஃபில் நம்ம வந்து வாஷ் பண்ணுற தேவையான சோப் பவுடர் டெட்டால் பாட்டில் இதெல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம்லேயே வந்து 2 types ஆஃப் டாய்லெட்ஸ், அதாவது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அதே மாதிரி இந்தியன் டாய்லெட் ரெண்டுமே வந்து இந்த ஒரே பாத்ரூமில் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க இந்த டாய்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணாததால் இது வந்து ஜஸ்ட் யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு இந்த வாஷிங் மிஷின் அப்புறம் அவங்க தேவையான சோப் பவுடர்லாம் வைக்கிற ஒரு யூட்டிலிட்டி ரூம் மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இவங்க வந்து ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது, ஒன்று வந்து கிட்ஸ் ரூம் இன்னொன்று வந்து பெட்ரூம். ஸோ இப்போ நம்ம கிட்ஸ் ரூம்குள்ளே தான் என்டர் ஆகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு சிட் அவுட் பிளேஸ் மாதிரி சேர்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிட்ஸ் ரூம். ஸோ கிட்ஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பீரோ இருக்குது. ஸோ கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் இந்த பீரோவில் வச்சுக்கிறாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு கபோர்டு, இதிலே வந்து கிட்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வாலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ட்ராயிங்ஸு, ஸோ வந்து அழகழகான ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சி அவங்க கிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வாலில் வந்து அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ராயிங்ஸ்லாம் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸோட ட்ராயிங்ஸு. ஸோ இந்த கிட்ஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டீப்பாய் வச்சு அதில் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கிறத லேப்டாப்பு ஸ்கூல் பேகு ஸ்கூல் புக்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது சொன்னால் அந்த கார்னரு செல்ஃபு, அதில் வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ், இதுக்கு கீழே அந்த ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸு லேப்டாப்லாம் வச்சுருக்காங்க. ஹால்லே பார்த்திங்கன்னா சோஃபா போட்டிருக்காங்க. அந்த சோஃபா வந்து அப்படியே நீட்டாக வந்து ஒரே லைனாகவும் இருக்கும். இல்லை வந்து தேவைப்படுறப்ப அதை என்ன பண்ணுறாங்க அப்படியே பிரித்து மூணு செக்ஷனாக வச்சா அந்த மூணு செக்ஷனும் வந்து அப்படியே கார்னர் சோஃபா மாதிரியும் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கவர்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வெளியில் கொடுத்து அதை வந்து ஆர்டர் கொடுத்து தச்சு வாங்கி இந்த கவர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வேணுனாலும் 3 pieces வச்சு கார்னர் சோஃபாவும் போட்டுக்கலாம், இல்லை நீட்டாக ஒரே லைனாகவும் போட்டுக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹால்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 3D பெயிண்டிங்கு. ஸோ வந்து இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பெட்ரூமில் என்டர் ஆகிறோம். பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இது ஒரு 2 அழகான ஃப்ளவர் வேஸ். இந்த கார்னர் ஷெல்ஃப்லேயும் வந்து ஒரு ஜார் மாதிரி வச்சு அதில் ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு பாத் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோருக்கு பின்னாடி வந்து நம்ம ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் போடுறதுக்கு ஹேங்கர் வச்சுருக்காங்க, டோருக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துலேயும் வந்து டவலு மித்த ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ டோரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து உள்ளே இருக்கும், ஸோ வெளியில் வந்து அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து 2 பெரிய கபோர்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்கிற கபோர்டில் வந்து உள்ளே வந்து செல்ஃபெல்லாம் வச்சு அதுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து கபோர்டில் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது இந்த உட்டன் கபோர்டு மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பீரோ வச்சுருக்காங்க. ஸோ வெளிலேருந்து பார்க்கும்போது வந்து அது ஒரு உட்டன் வார்ட்ரோப் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பீரோ வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அந்த ஸ்பேஸ்க்கு பின்னாடி தான் வந்து கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனில் சமைச்சதை எல்லாம் அப்படியே டைரெக்டாக எடுத்து டேபிளில் வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து இது மாதிரி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது. அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் வந்து கொசு அந்த மாதிரி உட்காராமல் இருக்கிறதுக்காண்டி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் கிளாஸ் டம்ளர்ஸு, இது வந்து தேவையான டேப்லெட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்ட டேப்லெட்ஸ்லாம் ஏதாவது இருந்தால் அது ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டைனிங் டேபிள் மேலேயே வந்து அதை வந்து வச்சுருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது.
ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்க. ரொம்ப வந்து ஸ்பேஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஃபில்டர், வாட்டர் ஃபில்டரு, இந்த பக்கம் சிம்னி, ரைட் சைடில் சிம்னி, அப்படியே இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா சிங்க் ஏரியா. ஸோ சிங்க்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. ரைட் சைட்லேயே வந்து ஒரு குட்டி டஸ்ட்பின் மாதிரி, பேஸ்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா கிச்சனில் நம்ம வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கிடைக்கிற வேஸ்ட் எல்லாம் இதில் போட்டு உடனே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த குட்டி வந்து ஒரு டஸ்ட்பின்னை இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸு, கேஸ் அடுப்புக்கு பக்கத்துலேயே லைட்டரு, ஆயில், டீ, அதெல்லாம் ஒரு குட்டி ட்ரேயில் போட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, நம்ம அதை நக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற அந்த கல், அதையும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ வெங்காயம்லாம் வந்து சீக்கிரமே அழுகிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு ட்ரே போட்டு அங்கே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஸ்பூனு, கரண்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஜார் மாதிரி போட்டு அதில் எடுத்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஆயில் கேன் தான். ஆயில் கேனு வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு அது மேலே வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஏதாவது சுடுதண்ணி வச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு, அதையும் வந்து இது பக்கத்தில் வச்சுருக்காங்க. மிக்ஸி, அதுக்கு பக்கத்தில் ஒரு செல்ஃப் இது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அங்கே ஒரு ஃப்ளவர் வேஸ் இருக்குது. இந்த வழி அப்படியே போனீங்கன்னா வீட்டோட பேக் சைடு ஏரியா, இங்கே வந்து ஒரு சின்ன யுடிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து வெசல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த யுடிலிட்டி ஸ்பேஸை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே போனால் வெளியில் நம்ம வெசல்ஸ் எல்லாம் இங்கே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அங்கே ஒரு டேப் போட்டு அந்த ஸ்பேஸை வந்து வெசல்ஸ் க்ளீனிங்க்காக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதான் வந்து ஃபுல் டூர், ஹவுஸ் டூர். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் ஏ டு இஸ் எ சமையல் அண்ட் டிப்ஸ்.